வெல்கம் டு தர் குக்கிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நெய் பிஸ்கெட் எப்படி செய்யறதுனு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ஓவன் இல்லாமல், பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி சாஃப்டாக சூப்பரான நெய் பிஸ்கெட் செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஹாஃப் கப் வந்து மைதா மாவு எடுத்துருக்கிறேன், கால் கப் வந்து நெய், அதே மாதிரி கால் கப் வந்து சுகர். நீங்கள் இப்போ மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏதோ ஒரு கிண்ணம் வந்து எடுத்து அதில் நீங்கள் இந்த கப்பில் அரை கப் மைதா மாவு, கால் கப் இதே மாதிரி மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் இந்த நெய் பிஸ்கெட் செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெய்யை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, லைட்டாக உருக்கி வச்சுக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, ஹாஃப் டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இல்லை, உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் தூள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றிட்டேன், நெய் கறுத்தது சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுகரும் நெய்யும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பீட்டர் இருந்தாலும் நீங்கள் பீட்டர்லேயும் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நெய் நல்லா வந்து சுகரும் நெய்யும் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஹாஃப் டீஸ்பூன் வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட நீங்கள் வந்து இந்த சுகரை பவுடர் பண்ணும்போது நீங்கள் அதோட ஒரு ஏலக்காய் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எதுவும் பால் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, இந்த நெய்லேயே வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெய், சுகர், அப்புறமேட்டு வெண்ணிலா எசன்ஸ், மைதா மாவு எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு பிஞ்ச் சால்ட் போடணும். இப்போ ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக வந்து நல்லா கையில் பிசைஞ்சிட்டு பாருங்கள், நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு. ரொம்ப இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இது மாதிரி இருந்தாலே போதும். சப்பாத்தி மாவு பதம் அப்படிலாம் இல்லை, இது மாதிரி இதாகவே இருந்தாலே போதும். நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா இது மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், நல்லா இது மாதிரி சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ நம்ம இது செய்யறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் வந்து வெயிட்டோ அதே மாதிரி கேஸ்கட் எதுவும் போடக்கூடாது, போடாமல் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். இப்போ நீங்கள் இதில் அடியில் சால்ட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் ப்ரீஹீட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் ப்ரீஹீட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி இதில் எதில் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினி இட்லி பிளேட்டில் தான் வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த மினி இட்லி பிளேட்டில் மேலே அந்த பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க, இல்லைனா மெல்ட் ஆயிரும். இப்போ நம்ம இதில் லைட்டாக நெய் வந்து தடவிக்கலாம். நான் இந்த கடைசி பிளேட்டில் வந்து வைக்கலை, ஏன்னா லைட்டாக வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடுது, அதனால் நான் வந்து இந்த லாஸ்ட் பிளேட்டில் மட்டும் வைக்கலை, மித்த எல்லா பிளேட்லேயும் வந்து வைக்கிறேன். மாவை இது மாதிரி வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம உருட்டிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஆகும்போது நல்லா வந்து ஃப்ளாட்டாக வந்துடும். நம்ம அதே மாதிரி எல்லா மாவும் வந்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு டிசைன்காக இந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க.
இப்போ நம்மளோட குக்கர் நல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உலர வச்சிடலாம். இது ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா பேக் ஆகட்டும். விசில் போடக்கூடாது, அதே மாதிரி கேஸ் பெல்ட் வந்து அது வந்து போடக்கூடாது. 20 minutes ஆச்சு இந்த பேக் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள் நம்மளோட நெய் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம் வெளியில். எனக்கு 15 to 20 minutes ஆகுது. கரெக்டாக எனக்கு 20 minutes ஆச்சு. நீங்கள் இங்கே பாருங்கள் பின்னாடி இப்படி இருக்குது, முன்னாடி இப்படி இருக்குது, சூடாக இருக்குது, ஆறணுன்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். நம்ம நெய் தடவுனதுனால ஈஸியாக வந்து வந்துடுது. 15 minutes நீங்கள் எடுத்துடலாம். நான் 20 minutes ஆச்சு நான் எடுக்கிறதுக்கு. நீங்கள் 15 minutes எடுத்துருங்க. பாருங்கள் நம்மளோட பிஸ்கெட் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் உள்ளார எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான நெய் பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் 15 minutes எடுத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நெய் பிஸ்கெட் ரெடி. கண்டிப்பாக நம்ம தரு குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.